நிலைநிற்கின்றது. கொடுக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர், கேளுங்கள் கொடுக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர். மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே மாறா மறைவாக்கு இதுவே மாறாத என்னாலிலும் இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் தேவிய அவசம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுனுடைய அன்பிலே நாம் நாளும் நிலைத்திருப்பது உண்மை என்றால் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ஏற்ற பிரமாணிக்கமான விசுவாசத்திற்குரிய ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டுமாய் ஆண்டவர் இயேசு அழைப்பு விடுக்கிறார். ஆகவே இறையிறக்க ஆண்டவருடைய நாளாக இன்று இறையிறக்க ஆண்டவருக்கு நம் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுத்து அவரை போலவே நம்முடைய வாழ்க்கையிலே அன்பும் இரக்கமும் உள்ள அவருடைய விசுவாசம் உள்ள சீடர்களாக வாழ தேவையான வல்லமை வேண்டி இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். மேலும் நம்முடைய தகுதியின்மைக்காக குற்றங்குறைகளுக்காக ஆண்டவரிடத்திலே மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னிகையான பரிசுத்த மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளமென்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் குற்றங்குறைகள் மனித பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவாழ்வை நோக்கி நடத்தி செல்வாராக. இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. தாயினும் சாலவறிந்து அன்பு செய்யும் இறைவா, உம்முடைய திருமகனாகிய
எங்கள் இறையிற காண்டவர் இயேசுவில் வெளிப்பட்ட அளவு கடந்த அன்பில் உமது பேரன்பை கண்டு உம்மை போற்றுகின்றோம். அவரது இதயத்தில் விளங்கிய நற்பண்புகளை நாங்கள் அணிந்து கொள்ளவும் அவரிடம் விளங்கிய அன்பின் உணர்வுகளால் நாங்கள் பற்றியறியவும் எங்களுக்கு அருள்வீராக. இவ்வாறு நாங்கள் அவருடைய சாயலை தாங்கி அவர் வாக்களித்த மீட்பில் பங்கு பெற செய்தருளும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பு இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசகம். இன்றி அமையாதவற்றை தவிர வேறு எந்த சுமையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தீர்மானித்தோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15 உயிருள்ள இறை வார்த்தைகள் 22-31 முடிய. அந்நாட்களில் திரு தூதர்களும் மூப்பர்களும் திருச்சபையார் அனைவரும் தம்முள் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பர்ணபாபோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புவது என்று தீர்மானித்தனர். அவ்வாறே அவர்கள் சகோதரர்களிடையே முதன்மை இடம் பெற்றிருந்த பர்சபா என அழைக்கப்பட்ட யூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள். பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள். அக்கடிதத்தில் திருத்தூதரும் மூப்பரும் சகோதரருமாகிய நாங்கள் அந்தியோக்கியா சிரியா சிலிசியா ஆகிய இடங்களிலுள்ள பிற இனத்து சகோதரர் சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறுகிறோம். எங்களுள் சிலர் அங்கு வந்து தங்களுடைய பேச்சால் உங்களது மனத்தை குழப்பி உங்களை கலக்க முறை செய்தனர் என்று கேள்விப்பட்டோம். இவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை. எனவே நாங்கள் ஒரு மனத்துடன் கூடி வந்து சிலரை தேர்ந்தெடுத்து எம் அன்புக்குரிய பர்ணபா பவுல் ஆகியோரோடு உங்களிடம் அனுப்புவதென்று தீர்மானித்தோம். இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள். எனவே நாங்கள் யூதாவையும் சீலாவையும் உங்களிடம் அனுப்புகிறோம். அவர்கள் நாங்கள் எழுதுகிற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இன்றியமையாதவற்றை தவிர அதிகமான வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம். சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை, இரத்தம் கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பரத்தன்மை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்து கொள்வது நல்லது. வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தார்கள். யூதாவும் சீலாவும் விடைபெற்று அந்தியோக்கியா வந்தனர். அங்கு மக்களை கூட்டி கடிதத்தை கொடுத்தனர். அதை வாசித்ததும் அவர்கள் ஊக்கமடைந்து மகிழ்ச்சியுற்றார்கள். இது ஆண்டவர் நமக்கு வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். என் தலைவரே, மக்கள் இனங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது கடவுளே, என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது. நான் பாடுவேன், உம்மை புகழ்ந்து பாடுவேன். என் நெஞ்சே விழித்தெழு, வீணையே யாழே
விழித்தெழுங்கள், வைகரையை நான் விழித்தெழ செய்வேன். பல்லவி, என் தலைவரே, மக்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் தலைவரே, மக்கள் இனங்களிடையே உமக்கு நான் நன்றி செலுத்துவேன். எல்லா இனத்தாரிடையும் உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவரே, உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது. உமது வாக்கு பெறலாமை முகில்களை தொடுகின்றது. கடவுளே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக. பாரெங்கும் உமது மாட்சி விளங்குவதாக. பல்லவி, என் தலைவரே, மக்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்களை நான் நண்பர்கள் என்றே, ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்கிறாராண்டவே. வார்த்தையான ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 15, இறை சொற்றொடர்கள் 12-17 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது என்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை என்றார். வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. ஒரு நல்ல கத்தோலிக்க குடும்பத்தை சார்ந்த இரண்டு சகோதரர்கள் சொத்து பிரச்சனை காரணமாக பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வது இல்லை. எப்பொழுது பார்த்தாலும் சண்டை தகராறு என்று இவருடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு நாள் திடீரென்று மூத்த சகோதரருக்கு மாரடைப்பு வந்து விடுகிறது. ஆபத்தான நிலையிலே அவரை மருத்துவமனையிலே அனுமதிக்கிறார்கள். சார் கொஞ்சம் ஆபத்தான நிலையில் தான் இருக்கிறாரு, யாரெல்லாம் வந்து பார்க்கணுமோ பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க.
முதலாவதாக அவருடைய குடும்பத்தாருக்கு நினைப்பு வருவது, ஓ இளைய சகோதரர் இப்படி இருக்கிறாரே, எப்படியாவது வந்து சமாதானம் செய்து கொள்ளட்டுமே, இவர் இந்த நிலையிலே இருக்கின்ற பொழுது ஏதாவது ஒன்று நடந்துவிட்டால் சமாதானமாக இவர் போக இது வாய்ப்பாக இருக்குமே என்று சொல்லி மூத்த சகோதரிடத்திலும் சரி, இளைய சகோதரர்களிடத்திலும் சரி, குடும்பத்தார் அனைவரும் ஒற்றுமையாக வாழவும் சமாதானத்தோடு இருக்கவும் அவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். தொடக்கத்திலே இவர்கள் இல்லை எங்களால் முடியாது அது இது என்று சொல்லி கழித்தாலும் இறுதியாக ஒத்துக்கொள்கிறார்கள். சரி, அண்ணன் இப்படி இருக்கிறதுனால நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு தம்பி ஒத்துக்கிறார். அண்ணனும் அதே போல் என்னுடைய நிலை இப்படி இருப்பதால் நான் தம்பியை பார்த்து கொள்கிறேன், அவனோடு சமாதானம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லி இருவரையும் அவர்கள் சந்திக்க வைக்கிறார்கள். ஒரு 5 நிமிட சந்திப்பிற்கு பிறகு சமாதானம் செய்து கொள்கிறார்கள். ஆனால் மூத்த சகோதரர் இறுதியாக ஒன்று சொல்லுகிறார் படுக்கையில் இருந்து கொண்டு, இங்கே பாருடா, நான் இந்த நிலையில் இருக்கிறதுனால தான் நான் உன்னை மன்னிக்கிறேன். ஒருவேளை என் நிலை சரியாயிருச்சு, நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னா, நீ இன்னும் மாறலைன்னா உன்னை தொலைச்சிட்டு தாண்டா மறுவேளை அப்படின்னு சொன்னாராம். பிரியமானவர்களே, நான் உங்களை அன்பு செய்வது போல் நீங்களும் மற்றவர்களை அன்பு செய்யுங்கள் என்று நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய அன்பானது நிபந்தனை இல்லாத, எதையும் எதிர்பார்க்காத, கைமாறு பெறாத, எல்லையில்லாத ஒரு அன்பாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அந்த அன்பு எந்த அளவுக்கு போகிறது என்றால், தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்று சொல்லவேண்டும். ஆண்டவரே அதோடு நின்றுவிடவில்லை, மாறாக நண்பர்களாகி நம் ஒவ்வொருவருக்காகவும் சிலுவையிலே தன்னையே ஒப்பு கொடுத்தார். நாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக அந்த நித்திய சாவிலே பாவத்திலே நாம் மடிந்துவிட போய்கூடாது, மாறாக இறைவன் வாக்களித்த நிறைவாழ்வை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னையே சிலுவையிலே அர்ப்பணித்த அந்த ஆண்டவருடைய அன்பு சீடர்களாக இருக்கின்ற நாம், நம்முடைய வாழ்க்கையிலும் பிரியமானவர்களே, எதையும் எதிர்பார்க்காம ஆண்டவர் இயேசு நம்மை அன்பு செய்தது போல, நம்ம என்னதான் தப்பு செஞ்சாலும் பாவம் செய்தாலும் பலவீனர்களாக இருந்தாலும் ஆண்டவர் கண்ணை மூடிக்கொண்டார். ஏனென்றால் நான் உன்னுடைய பாவத்தை நான் பார்ப்பது கிடையாது, நான் உன்னுடைய இதயத்தை பார்க்கிறேன். நீ என்னை அன்பு செய்கிறாயா, என்னுடைய பிள்ளைகளை நீ அன்பு செய்து வாழ்கின்றாயா, கண்டிப்பாக உனக்கு மீட்பு கிடைக்கும் என்பதை ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகிறார். ஆகவே அன்பு இல்லாத ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை, இரக்கம் காண்பிக்காத ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை, பிறரோடு சகோதரத்துவத்தோடு வாழாத ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை கண்டிப்பாக ஆண்டவர் இயேசுவுக்கு விருப்பமான ஒரு வாழ்க்கையாக இருக்க முடியாது பிரியமானவர்களே. ஆகவே ஆண்டவர் இயேசுவை அன்பு செய்வது உண்மை என்றா, ஆண்டவர் இயேசுனுடைய அன்பிலே நிலைத்திருப்பது உண்மை என்றா, அன்பு செய்வோம் இறைவனையும் நம்முடைய சகோதர சகோதரிகளையும், நிபந்தனை இல்லாமல் எதையும் எதிர்பார்க்காமல் எல்லை இல்லாமல் அன்பு செய்வோம். ஆண்டவருடைய அன்பு சீடர்களாக இந்த உலகத்திலே சான்று பகர்வோம். ஆமேன். 153 வாழ்வழிக்கும் பெறுவாராக. ஆண்டவர் அனைத்துலகின் இறைவா, அம்மை போற்றுகிறோம் என்ற ரசத்தை பெற்றுக் கொண்டும் திராட்சை கொடி மழைப்பின் பயணமாக ஆந்திர சமூக வாழ்வழிக்கும் பானமாக மாறி வாழ்த்து பெறுவாராக.
சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் ஒரு இறை குடும்பமாக இணைந்து இறை இறக்க ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்ற இந்த புகழ்ச்சி வழியானது எல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபியுங்கள். இரக்கம் மிகுந்த எங்கள் தந்தையே இறைவா, நீர் எங்கள் மீது பொழிந்த அளவில்லா அன்பினால் உம் ஒரே மகனை சொல்லற்கரிய இரக்கத்துடன் எங்களுக்கு தந்தீரே. அவரோடு எங்களுக்குள்ள ஒன்றைப்பில் நாளும் வளர்ந்து நாங்கள் உமக்கேற்ற காணிக்கையாகிடுமாறு அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் சிறப்பாக எங்கள் பாஸ்காவாக கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடுமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியப்புக்குரிய அன்பினால் கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டு தம்மையே எமக்காக கையளித்தார். கூத்தே திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின. இதிலிருந்து திருச்சபையின் அருள் சாதனங்கள் வெளிப்பட்டன. மீட்பரின் திறந்த இதயத்தினிடம் அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்பளிக்கு ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் இவ்வாறு செய்தருளினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலகமாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க விண்ணவரும் திறம்படைத்த தூதரணிகளும் உமது மாட்சிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது. பரிசுத்தரே மூவுலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர், ஆசே தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். சூரியன் தோன்றி மறையும் வரை
உலகெங்கும் உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு இரக்கமுள்ள பிதாவே, உமக்காக மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்கள் உம் திருமுன் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியினால் புனிதமாக்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடும் என்று ஆணுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இத்திருப்பள்ளியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்டு இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்க அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் ஒவ்வொருவரையும் தூய ஆவியார்தாமே ஒன்று சேர்த்துள்ள வேண்டுமென உம்மை தாழ்மையோடும் என்று ஆண்டுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி, ஏனைய ஆயர்கள், குருக்கள், திருப்பணியாளர், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதிபெறச் செய்வீராக. தந்தையே, உயிர்த்தெழுவோம் என்ற உறுதியான நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவுகூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றிக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னி தாயாரான மாட்சிமை மிகுந்த மரியாள், அவரது அன்பு கணவர் புனித சூசையப்பர் அப்போஸ்தலர் மறை சாட்சியர் புனித பவுலடியார், எம் தந்தை ஜேம்ஸ் அல்பிரியோனை மற்றும் இவ்வுலைகளும் குகந்தவராய் இருந்து புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் தேய்த்து மரம் அருள உமை என்று ஆடுகிறோம். இவ வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லாப் புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறை மகன் இயேசு கிறிஸ்து போதித்தவாறு
இறை அரசின் பண்புகள் நம் ஒவ்வொருடைய இதயத்திலும் நம் குடும்பங்களிலும் இம்மண்ணிலும் மலர உருக்கமாக ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, ஆண்டவரே, தீமைகள், தீய சக்திகள், சாத்தானின் சோதனைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலேயும் உமது அன்பையும் சமாதானத்தையும் கனிவுடன் அருள உமை என்று ஆண்டுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளிலிருந்தும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம்மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கும் அளித்தீரே. பலவீனர்களும் பாவிகளுமாக எங்களுடைய குற்றங்குறைகளை நீர் பாராமல் உம்முடைய திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு சமாதானத்தையும் ஒற்றுமையையும் எங்கள் அன்றாட வாழ்க்கையிலே தேவையாயிருக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் நிறைவாக பிழிந்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்த ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் உறவின் வாழ்த்துக்களை மகிழ்வோடு அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு சமாதானம் தந்தருளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் மறுமருந்து ஆகிட அருள் புரியும். இதோ இறைவனின் சம்மரி. சம்மரியாகிய இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தருகின்ற விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, என் உள்ளத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தேன். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு முடிவில்லாவால் வழிப்பதாக. ஆமேன். என்னை
மன்றாடுவோமாக பேரன்பு மிக்க எங்கள் வானக தந்தையே, உமதன்பின் அருட்சாதனத்தில் நாங்கள் பங்கு பெற்று உம் திருமகனாம் இறையிற காண்டவருடைய இரக்கத்தை தாழ்வணிந்து இறஞ்சுகின்றோம். நாங்கள் இவ்வுலகில் எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்துவை போ எல்லா மீதும் அன்பு கொண்டவர்களாக வாழ்ந்து ஒரு நாள் அவருடைய மகிமையில் பங்காளிகளாக திகழ எங்களுக்கு அருள் புரியும். இறையிற காண்டவருடைய வல்லவமிக்க நாமத்திலே ஜபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் வாக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய கவலையான நேரத்திலே, வேதனையான நேரங்களிலே, சோதனைக்குரிய நேரங்களிலெல்லாம் அவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமாய் அழைப்பு விடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் பலவிதமான சுமைகளால் சோர்ந்து போயிருக்கின்ற நமக்கு ஆண்டவர் இயேசு அழைப்பு விடுக்கிறார். சுமை சுமந்து சொந்திருப்போறேன், எல்லாரும் இடத்திலே வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார். பிரியமானவர்களே, இது இந்த உலக வாழ்க்கையில் எப்படிப்பட்ட துன்பங்களை, வேதனை, சோதனைகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கஷ்டங்கள் எல்லாம் வருகின்ற பொழுது ஆண்டவரே இல்லை என்கின்ற நிலைக்கு நாம் போய்விடுகிறோம் அல்லவா? இதோ ஆண்டவரே ஆறுதலோடு ஆதரவு கொடுக்கின்ற வகையில் நம் ஒவ்வொருவரையும் மனவணைத்து சொல்லுகிறார். என் அன்பு பிள்ளைகளை, சோர்ந்திருப்பவர்களை என்னிடத்திலே வாருங்கள், உங்களுக்கு நான் நிலைப்பாதல் தருவேன். இரு கரத்தை விரைத்து தம்முடைய இதயத்தை திறந்தவராய் நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு கொடுப்பவராய் இதோ ஆண்டவர் இயேசு இந்த திருப்பிடத்தில் எழுந்தருளி வந்திருக்கிறார். ஆகவே நம் அனைவரும் பக்தியோடு எந்த விதமான வேடிக்கைக்கோ பராக்குகளுக்கோ இடம் கொடுக்காமல் ஆண்டவர் இயேசுவிடத்தில் நம்மை முழுவதுமாக அர்ப்பணித்து இந்த நாள் முழுவதும் வருகின்ற நாட்களில் எல்லாம் ஆண்டவர் இயேசு நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்த வேண்டுமாய். சுமை சுமந்து சொந்தொருப்பர் என்ற பாடலை பாடி ஆண்டவர் இயேசுவிடத்திலே நம்மையே முழுமையாக அர்ப்பணிப்போம். சுமை சுமந்து சுமை சுமந்து
வசனம் அருகில் இருக்கின்றது. இயேசுவின் நாமம்